கர்நாடகால அமெரிக்கால அமெரிக்க நாட்டில் அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பில் ஜான்சனும் தேப்ரா ரோஸுங்கிற ரெண்டு, ஒரு பெண்ணும் ஒரு பெண் உறுப்பினரும் ஆண் உறுப்பினரும், தேப்ரா ரோஸும் அந்த பில் ஜான்சன் ரெண்டு மெம்பர், ரெண்டு உறுப்பினர்கள் நம்முடைய மதிப்பிற்குரியவர்கள், போற்றுதல்குரியவர்கள். தமிழர் நிலத்தில் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள்? ஒருவர் பேசல, ஒருவர் பேசல. அமெரிக்காவில் இருக்கிற அந்த நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார்கள். ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கிற இறுதி தீர்வு வாக்கெடுப்பு தான், ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு தான் ஒரே அரசியல் தீர்வு என்று சொல்கிறார்கள். கனடா நாட்டின் பிரதமர், நம்முடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை, மாண்புமிக்க அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, இலங்கையில் ஈழத்தில் நடந்தது, நடத்தப்பட்டது படுகொலை, இனப்படுகொலை என்பதை பதிவு செய்கிறார். ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர், நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அந்த நாட்டில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்பதை பதிவு செய்கிறார். மதிப்புமிக்க ஒரு குரல். ஆனால் இந்த நாட்டில் தந்தைய நாடு என்று நாம் நம்பி நின்று இவர்களுக்கு வாக்கு செலுத்திய இந்த தலைவர்கள் ஒருவர் கூட இதை பதிவு செய்யலை. நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் தீர்வு தான். அரசியல் தீர்வுக்கு ஒரே வாய்ப்பு ரெஃபரண்டம், வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் ஒன்றாக இருந்து வாழ்கிறீர்களா அல்லது தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறீர்களா, இது கருத்து. இதை முன்வைத்து தமிழீழத்தில் வாழ்கிற மக்கள், தமிழகத்தில் வந்து ஏதிலிகளாக வாழ்கிற மக்கள், புலம்பெயர்ந்து வாழ்கிற ஈழத்தமிழ் மக்களிடத்திலே ஒரு வாக்கெடுப்பு. ஒரே இலங்கைக்குள் நாங்கள் வாழ்கிறோம் என்று வாக்களித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் வாய்மூடி மவுனிக்கிறோம். இல்லை, தனித்தமிழ் ஈழமாக மீள்கிறோம், சுதந்திர நாடாக நாங்கள் பிரிகிறோம் என்றால் உலக வல்லாதிக்க அதிபர்கள், பெரும்பெரும் தலைவர்கள் வந்து எங்களை பிரித்து தனி நாடாக பிரகடனப்படுத்துங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஒடுக்குகிற தேசியனத்திலிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசியனத்தின் பிறப்புரிமை என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனம் பிரிவது என்பதை பிரிவினவாதம் என்று பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்கு மனமுடித்து வருகிற ஒரு மனப்பெண் வாழ விருப்பம் இல்லை என்றால் மனமுறிவு, விவாகரத்து, டைவர்ஸ் பெற்று பிரிவது என்பதை, குடும்ப உறவையே சிதைக்கிறாள் என்று குற்றம் சாட்டுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிய விரும்புவதை பிரிவினவாதம் என்று சொல்வது என்று லெனின் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார். அந்த வழியை தான் நாம் பின்பற்றுகிறோம். இப்படி நாடுகள் பிரியலையா? பிரிஞ்சிருக்கு. 2006 1990 யுகோஸ்லாவியாவிலிருந்து ஸ்லோவேனியான்னு ஒரு நாடு பிரியுது. 1990 December 23 பிரியுது. வாக்கெடுப்பு இடத்தே 1990 December 23 தனி நாடாக போகுது, ஸ்லோவேனியான்னு ஒரு நாடு. அப்போ 1999 இந்தோனேஷியாவில் இருந்து கிழக்கு தைமூர் பிரியுது. 30 பொது வாக்கெடுப்பு மக்கள் நடத்தி அந்த தனி நாடுக்கு, கிழக்கு தைமூருக்கு வாக்கு செலுத்தினோட தனி நாடா பிரிஞ்சிருது. 2006 சேர்பியா, வெறும் 10 லட்சம் மக்கள், வெறும் 10 ஆண்டு கால போராட்டம், இவ்வளவு அழிவில்லை, இவ்வளவு உயிர் இழப்பில்லை, ரத்தம் சிந்தவில்லை, இவ்வளவு காயம் கண்ணீர் இல்லை, கதறல் இல்லை. ஆனால் சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரியுது 2006 அக்டோபர் 28-29 பொதுவாக்கு நடக்குது, அதுல பிரியுது, தனி நாடா போகுது கொசோவா. இந்த நாடுகள் எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்குது, பாராட்டுது, அதை போற்றுது. கொசோவா பிரிந்ததை வாழ்த்துகிறார்கள். அதே ஆண்டு 2006 அந்த யுகோஸ்லாவியால கொஞ்சம் நிலப்பரப்பு, இந்த சேர்பியாலிருந்து கொஞ்சம் நிலப்பரப்பு எடுத்து மாண்டினிரோன்னு ஒரு மாண்டினிக்ரோ அப்படின்னு ஒரு நாடு, அது பிரியுது. May 21 அந்த நாடு 2006 May 21 மாண்டினிக்ரோ பிரியுது. இதையெல்லாம் வரவேற்கிற இந்த உலக நாடுகள், ஜூலை 9
பாருங்க, இது வந்து தீவும் இல்ல தீவகற்பும் இல்ல, ஒரு நாடு தெற்கு சூடான், நிலவியல் நிலவியல் நாடு, வெறும் சுத்தி நாலு பக்கம் நிலம் தான். இப்ப நம்மளுக்கு நம்ம தீவகற்பம், ஒரு மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் நிலம். இப்ப இலங்கை தீவு, அது நாலு பக்கம் கடல். அப்படி இல்லை இந்த தெற்கு சூடான், நாலு பக்கம் நிலவியல். அந்த நாடு 2011 ஜூலை 9 தேதி தனி நாடா பிரகடனப்படுத்தப்படுது. அதை இந்தியாலாம் பாராட்டுது, வரவேற்குது. கனடாங்கிற நாட்டில் கியூபெக் என்ற இன மக்கள் இரண்டு முறை பொது வாக்கெடுப்பு கேட்கிறாங்க, தனி நாடு கேட்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பண்பாட்டு சிதைவு உயிர் சிதைவு இல்லை, அழிவு இல்லை, ஆனால் தனி நாடு கேட்கிறாங்க. பொது வாக்கெடுப்பு எடுத்து ரெண்டு முறையும் அந்த மக்கள் பொது வாக்கெடுப்பில் தோற்றுட்டதுனால அதில் இணைந்து வாழ்றாங்க. இப்ப பிரிட்டன்ல இருந்து இங்கே ஸ்காட்லாந்து தனி நாடு கேட்குது. ஒரு தடவை வாக்கெடுப்பு எடுத்தாங்க, தோற்றுச்சு. மறுபடியும் பொது வாக்கெடுப்புக்கு தனி வாக்கு பொது வாக்கெடுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதேதான் நாமும் கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை முன்வைங்க, பொது வாக்கெடுப்பு, ரெஃபரண்டம். அதை தவிர எமக்கு வேற தீர்வில்லை என்கிற கருத்தை நாம் வலியுறுத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு அந்த கருத்து அது ஏற்கப்படாது, அது கவனிக்கப்படாது. ஆனா ஒரு நாள் தொடர்ச்சியாக இந்த கருத்தை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு நகர்ந்து போய்விட முடியாது. உலகத்திலே புறந்தள்ளி விட்டு போக முடியாது. நாங்கள் அவ்வளோ வேலை செய்வோம். இப்போவே நாங்கள் இந்தியாவிற்குள் எளிய பிள்ளைகள் நாங்கள் திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா, பஞ்சாப், காஷ்மீர், எத்தனை மாநிலங்களை எங்களுக்காக பேசுகிற மாநிலங்களாக, எங்களுக்கு குரல் எழுப்புகிற மாநிலங்களாக, எத்தனையோ மாநிலங்களை அந்தந்த தேசிய இனங்களின் அந்தந்த தேசிய இன மக்களோடு இணைந்து தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்காக, அவர்கள் எங்களுக்காக போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். அது வரும், அந்த மாற்றம் விரைவிலே நிகழும். இங்க ஒன்றும் செய்ய வேணாம், எண்ணற்ற பிரச்சனைகள் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு துயரங்களும் துன்பங்களும் நம்மளை துரத்தி துரத்தி அடிக்குது. நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், ஒரே ஒரு ஒரு ஓட்டு ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு போட்டாச்சு, 60 ஆண்டுகளா போட்டாச்சு. அவன் தூக்கி நம்மள நடுத்தருவுல போட்டாச்சு, தெருவோடு ஏந்தி தெருவோடு நிக்க விட்டுட்டான், எல்லாத்துக்கும் கையேந்திர நிலைமையில விட்டுட்டான். ஆனா கடைசியா ஒரு வாய்ப்பு உங்க பிள்ளைகளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இந்த ரொம்ப நாளா அந்த பைய கத்திக்கிட்டு இருக்கான, இவனுக்கு தான் ஒரு 5 ஆட்சியை கொடுத்தா என்ன, கொடுத்தான் பாருங்களேன், கொடுத்தான் பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுகிறோமா இல்லையா? வெறும் கடலமைத்து வைத்துக் கொண்டு ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் உலகத்தின் எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலையை கொடுக்க முடிகிறது என்றால் உங்கள் மகன்களால எங்களால முடியாதா? உங்கள் பிள்ளைகளால முடியாதா? முடியுமா? முடியாது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இது உங்க பிள்ளைகள் கோட்பாடு. எங்கள் தத்துவம் நீரு, பயிறு, உயிரு, அறிவு, பயன், வளர்ச்சி. நீரின்றி அமையாத உலகை, நீர் தேக்கம், நீர் வளத்தை பெருகுடா, வயிறு வேளாண்மை செய்யுடா. வேளாண்மை யார் செய்யறது? எல்லாம் கூச்சப்படுறான், படிக்காதவன் செய்யற தொழில் தான். இல்லை, படித்தவனும் செய்ய, வேளாண்மை செய்ய, அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. அடா டாஸ்மார்க்கில் சாராயம் ஊத்து கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலைன்றான், உலகத்துக்கு சோறு போடுற வேலையை செய்ய விவசாயத்தை செய்யறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாதா? ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினியர் டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர், கோழி ஆடு மாடு வாத்துக்கெல்லாம் முடியலன்னா ஊசி போடுறாருல, அவர் கவர்மெண்ட் வேலை. ஆனால் ஆட்டையும் மாட்டையும் வளர்க்கிறாள், எல்லாம் ஆத்தால அப்பயும் கவர்மெண்ட் வேலை ஏறக்கூடாது. கவர்மெண்ட் வேலை 60 வயசுக்கு மேல விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறேன், பென்ஷன் கொடுக்குறேன். என்னது